ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபை மக்களுக்கு ஆண்டவருடைய நாமத்திலே மீண்டுமாக நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கடந்த 5 மாதங்களிலும் லாக்டவுன் மூலமாக அநேக கடினப்பாடுகள் சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த 9ஆம் மாதத்திலே இன்றும் கூட நமக்கு ஆலயங்கள் திறப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குருசேகரத்தில் ஒரு சில ஒழுங்குகளை நாம் செய்து ஆண்டுடைய கிருபையிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 6ஆம் தேதி ஆராதனை நடத்துவதற்கான ஒழுங்குகளை அருமையான நம்முடைய பொறுப்பாளர்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே ஊடகத்தின் வாயிலாக உங்களோடு நான் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே அநேகர் எங்களோடு தொடர்பு கொண்டு காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் கொண்டு வந்து அலுவலகத்தில் படைத்து சென்றீர்கள். கடந்த நாட்களிலே காணிக்கை படைத்த அன்பு பிள்ளைகளை நான் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி செப்டம்பர் 6ஆம் தேதி உங்களுடைய சேகரித்து வைக்கப்பட்ட பை காணிக்கைகள், இன்னும் ஒரு சில வீடுகளிலே சுய விருப்பு உண்டியல்கள் கூட இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே இவைகளெல்லாம் சேகரித்து ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். இருக்கிற இடங்களிலே அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். அவர் உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையிலெல்லாம் நிறைவேற்றுவார். கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 8 மாதங்களிலும் எங்களை சுமந்து வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடினப்பாடுகள், அநேக விதமான சோர்வுகள், தேவைகள், சந்திக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பலப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 5 மாதங்களிலும் வனாந்திரத்திலே ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினது போல என்னை எங்களையும் வழிநடத்தி இந்த 9ஆம் மாதத்தை காணும்படியான கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இல்லங்களிலே இந்த நாளிலே கர்த்தரை சேவிக்கின்ற ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கிற உன்னுடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலையும் முதலிடத்திலே நீர் வைத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. அதிகாலம் உம்மை தேடுகிறவர்கள் ஆண்டவரே கண்டடைவார்கள் என்று இந்த நாளிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று குடும்பமாக உம்முடைய திரு சமூகத்திலே அமர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதத்தின் முதல் நாள் தொடங்கி ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யும். இன்னும் அரசாங்கத்தின் உத்தரவின்படி இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து திருச்சபை ஆராதனை ஒழுங்குகள் ஒழுங்கு கிரகமாக நடக்க பரிசுத்த பந்தி நற்கரணை நடைபெற கர்த்தத்தாமே உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. யார பார்த்து சொல்லுவோம், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீ,
உள்ளத்திலிருந்து அவர் ஆராதிக்கலாம். ஆராதனை வேந்தனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தேவன், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தேவன், மகிமையின் தேவன் நீரே. முழங்காயாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்காயாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயக வேந்தனும் நீரே, சொல்லலாம் அவரை பார்த்து. ஆராதனை நாயன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மகிழ்விக்கும் அண்ணா வசனம் கேட்போம். யோசுவா 24:22. அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள் என்பதே. இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, திருச்சபை வழியாக இறை ஆளுகைக்கு முன்னுரிமை. முன்னுரிமையின் ஆண்டு என்று சொல்லி நம்முடைய அன்புக்குரிய பேராயர் மூலமாக இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பிலே முன்னுரிமை, ப்ரியாரிட்டி கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்திலே திருச்சபை சேவையின் வழியாக ஒருவேளை நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த மாதத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொருத்தமான தலைப்பும் நமக்கு நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பும், திருச்சபை சேவையின் வழியாக இறை ஆளுகைக்கு முன்னுரிமை. அன்பானவர்களே, இந்த மாதத்திலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். லாக்டவுன் பீரியட்ல அங்கங்கே இந்த நாளில அதிகாலையிலே ஒரு சில திருச்சபைகளே இன்றைக்கு ஆராதனை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆண்டுடைய நாமத்திலே அவர்களை வாழ்த்துகிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நாம் நம்முடைய வழக்கத்தின்படி ஆராதனை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்காக ஜெபியுங்கள். அரசாங்க வழிகாட்டுதலின்படி ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலே மாதத்தின் முதல் நாளுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது லேவியராகமம் 26:9. ஒன்பதாம் மாசத்திலே லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லேவியராகமம் 26 முதல் 11 தொடர்ந்து 12-13 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே வாக்குத்தத்தமானது நேரம் எடுத்து நீங்கள் அதை வாசித்து இதில் கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி உங்களை அழைக்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிற 9 மூன்று காரியங்களே இங்கே நாம் பார்க்கிறோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து, எங்கே பார்க்குறோம்? 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் மேலே ஆண்டுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது.
வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது பாதை இதுவே என்று சொல்லுகிற ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், நான் உங்களை கண்மணி போல பாதுகாப்பேன், இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களில் நான் உங்களை சேர்த்து கொண்டேன். அருமையானவர்களே, ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது, நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. இதை அநேகர் நம்மளை நோக்கி பார்க்குறாங்க, அநேக நேரங்களில் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாங்க. எப்படி இந்த ஞானம் இவருக்கு வந்தது, எப்படி இவருக்கு இந்த செல்வாக்கு வந்தது, எப்படி இவர் இந்த உயர்ந்த ஸ்தலத்திற்கு வந்தார், இந்த உயர்ந்த நிலைமைக்கு எப்படி வந்தார், அல்லது இவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வம் சேர்ந்தது. அநேகருடைய கண்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே கண்ணோக்கமாக இருந்து நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானவராக இருக்கிறார். இந்த 5 மாதங்களில் அநேக திருச்சபை மக்கள் கண்ணீரோடு சொன்ன காரியங்கள், எல்லா சூழ்நிலை கர்த்தர் எங்களை கைவிடவில்லை, ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். இரண்டாவது இங்கே நாம் பார்க்கிறோம், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார், உங்களை பழுக பெருக பண்ணுவார். ஐயா, 5 மாதங்கள் பணி கிடையாது, எங்களுக்கு வருமானம் கிடையாது, சம்பளம் கிடையாது, தொழில் கிடையாது, நீங்கள் பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று சொல்லுகிறீர்களே. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனாலே எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உன்னுடைய நிலைமையிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம், ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எசேக்கியேல் 36:11 பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வலுகி பெருக பண்ணி, மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வலுகி பெருக பண்ணி உங்களுக்கு நற்கீர்த்தி உண்டாக செய்வேன். அழகா சொல்றாரு, மனுஷரையும் மிருக ஜீவனையும் பழுகி பெருக பண்ணுவேன், பூர்வ நாட்களிலே நீங்கள் இருந்த நிலைமையிலே உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பழுகி பெருகும்படி செய்வார். அது எப்படி? சமீபத்தில் நான் வீட்டில் உட்கார்ந்து இந்த வசனத்தை வாசித்து யோசித்து கொண்டிருந்தேன். அநேக இடங்களில் மந்தை பெருகிறது போல பெருகும், திராட்சரசம் புரண்டு ஓடும், அங்கே களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். இதெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஆபுகுக் பக்தன் பாடினது பாட்டு நினைவுக்கு வருகிறது. ஆனால் இங்கே இந்த மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பழுகி பெருகும்படி, அது நமக்கு நான் யோசித்து பார்ப்பேன், மிருக ஜீவன்கள் பழுகி பெருகுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தொழில் ஸ்தாபனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கே அவர்களுக்கு தொழிலாளர்கள் வேலையாட்கள் அங்கே அதிகமான அந்த ஸ்தாபனத்தில் இருப்பார்கள். அந்த ஒரு எஜமானருக்கு அங்கே தொழிலாளர்கள் வேலைக்காரர்கள் பழுகி பெருகியிருப்பதை பார்க்க முடியும். நான் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் யோசித்து பார்த்தேன், நமக்கு இன்றைக்கு பார்த்தனா வாகன வசதிகள், நீ பாருங்க, மிருக ஜீவன்களை பழுகி பெருக பண்ணுவேன். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கு ஆண்டவர் வாகன வசதிகளை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி எல்லா விதமான ஊடகங்கள், எத்தனையோ விதமான ஸ்பெஷலிட்டிஸ் நமக்கு இந்த நாளில் நமக்கு எத்தனையோ விதமான காரியங்களை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருப்பது எல்லாம் இந்த வார்த்தை நிறைவேறுதலை நான் பார்க்குறோம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருகங்களையும் என்ன செய்கிறாராம், வலுகி பெருகும்படி வர்த்திக்க பண்ணுவேன், பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையிலே உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கவும் நற்சீர் உண்டாக செய்வேன், வலுகி பெருகும்படி வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர். 3வது இந்த பகுதியில் நான் பார்க்கும் பொழுது, நான் உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், நான் உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உடன்படிக்கை என்ன? இங்கே புதிய ஏற்பாட்டில் இரத்தத்தினாலான ஒரு புதிய உடன்படிக்கையை நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவே பஸ்காவாய், அந்த புதிய உடன்படிக்கையை நாம் பார்க்குறோம்.
இந்த ஏபிராமம் பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. ஆதியாகமம் 12:2 நாம் பார்க்கிறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை இன்றைக்கு நம்மேல அதே உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இதே லேவியராகமம் 26:3 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தார். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தார். இந்த ஒரு சின்ன நிபந்தனை, ஒவ்வொரு ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு சின்ன நிபந்தனை இருக்கும், நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான வாக்கு தத்தம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை வலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இந்த அருமையான காலை வேளையிலே மாதத்தின் முதல் நாளிலே லேவியராகமம் 26:9 நம்ம தியானித்தோம். 26:3 அவருடைய வசனத்தை கேட்கிற மாத்திரமல்ல, அதை கேட்டு அதை கை கொண்டு அந்த வசனத்தின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே நம்முடைய குடும்பத்து மேலே வந்து பலிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு அருமையான தம்பி, ராஜுன்னு ஒரு தம்பி இருந்தான். அவங்க வசித்து வந்த அந்த தேசத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் வந்தது. இந்த தம்பி 2வது மகனாக இந்த குடும்பத்தில் இருக்கிறான். 3வது ஒரு பெண் குழந்தை உண்டு. மூத்தவனாக ஒரு சகோதரன் உண்டு. இந்த குடும்பத்தில் 3 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பம். இந்த தேசத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் வந்தது. இந்த கடுமையான பஞ்சத்தின் மத்தியில் அந்த குடும்ப தலைவர், இன்றைக்கு ஒருவேளை இந்த கொரோனா மூலமாக நமக்கு 5 மாதங்கள் அநேக சில நேரங்களில் தங்களுடைய பணிகளை விட்டு வேறு பணிகளுக்கெல்லாம் சென்று விட்டோம், நாங்கள் இன்னும் மாஸ்க் விற்பனை செய்கிறோம், டீ வியாபாரம் பார்க்குறோம், அல்லது நாங்கள் எங்களுடைய குலத்தொழிலை விட்டுட்டு மற்ற தொழிலுக்கு சென்று விட்டோம் என்று சொல்லக்கூடிய அநேக சாட்சிகளை நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த இவன் இருந்த அந்த நாட்டிலே வேறு பிழைப்பிற்கு வேறு வழி இல்லை. ஆகவே அவன் தகப்பன் சொல்லுகிறான், அவரிடத்துல வந்து அவருடைய நண்பர் சொல்லுகிறார், அருகில் உள்ள பட்டணத்தில் உள்ள நாட்டில் உள்ள அங்கே செழிப்பு இருக்கிறது, அங்கே நாம் சென்றால் நாம் பிழைத்து கொள்ளலாம். இப்போ பர்மாவிலிருந்து வந்தது போல, இலங்கையிலிருந்து வந்தது போல் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நாட்டை காலி பண்ணி அருகில் உள்ள நாட்டிற்கு செல்லுகிறார்கள். அங்கே சென்று அவருடைய சின்ன ஒரு சிறு தொழிலை ஆரம்பித்து அதை செய்து வருகிறார்கள். ஒரு நாளிலே அவருடைய தகப்பனார் திருநையிலே அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார், வீட்டின் திண்ணையிலே அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலங்களில் வீடுகளில் திண்ணையெல்லாம் கிடையாது. அந்த காலங்களில் வீடு கட்டும் போது திண்ணையோட வைத்து தான் வீடு கட்டுவாங்க. பிளானில் முதல் வெளியில் உட்காந்து பேசுவது போல் இருக்கும். இன்றைக்கு கணவன் மனைவி பேசுவதே கடினமாக இருக்கிறது. ஆக வெளியிலே அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல அவரோட தொழிலே இவன் செய்கிற வியாபாரத்தில் உதவியாக இருக்க ஒருவர் வந்து அவரோட தகப்பன் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான வாலிப தம்பி ராஜு ஜன்னலில் ஒரு புறம் தலையிலே கை வைத்து அப்படி சாய்ந்து படுத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த வந்த நண்பர் இவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், நீ வியாபாரம் நன்றாக செய்கிறாய், ஆனால் முதலீடு போடுவதற்கு பணம் இல்லை, நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன், இந்த நாட்டின் ராஜாவுடைய வழக்கம் வருடத்திற்கு ஒரு வாலிபனை அவருடைய பிறந்த நாளிலே பலி செலுத்துவார், அப்படி யார் அந்த வாலிபனை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வளவு திரவியம், இவ்வளவு நிலம், அரசாங்கத்தின் வேலை, இன்னும் அவனுக்கு சில உதவிகள்லாம் செய்வார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல் சொல்லுகிறார். இந்த தகப்பனார் யோசிக்கிறார், அருகிலே தாய் இருக்கிறார், தாய் சொல்கிறா இது நல்ல யோசனையாக இருக்கிறது, உடனே
தாய் சொல்லுகிறாள், மூத்த மகன் எனக்கு பிடித்தமான மகன், நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். தகப்பன் சொல்கிறான், இளைய மகள் எனக்கு பிடித்தமானவள், நான் கொடுக்க முடியாது. அப்போ நடுவில் ராஜு அங்கே படுத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறான், நம்ம ராஜுவை கொடுத்துட வேண்டியதான், கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு இவ்வளவு பணம் வந்துவிடும், நமக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு பிள்ளைய அவங்க தேவைக்காக கொடுக்கறதாக அவங்க பேசி கொண்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் படுத்து ஜன்னல் வழியை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா ரெண்டு நாளில் நம்மளை பிடிச்சி ஊருக்கு நடுவில் தலையை வெட்டிடுவாங்க, அம்மா அப்பா பேசிக்கிறாங்க. இது ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நானாக இருந்தால் ஓடி பாம்பேக்கு போயிருப்பேன். ஆனால் இந்த வாலிப தம்பி அதை கேட்டு சிரித்து கொண்டே இருக்கிறான், அதை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறான். என்னை கொண்டே பலியிடுவார்களாம், உடனே ராஜா பணம் கொடுப்பாராம், என்ன கதை விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கொண்டு அவன் ஒரு அருமையான தம்பி. என்ன அவன் விசேஷம்னா, அந்த நாட்டில் நடந்த விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் ஒழுங்காக அட்டன் பண்ண ஒரு தம்பி. அவன் கிறிஸ்தவன் கிடையாது, ஆனால் அவ்வப்போது ஞாயிறு பள்ளிகளில் போய் அவன் அட்டன் பண்ண பழக்கம் உண்டு. அவனுக்கு தெரியும், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு அவன் இருந்தான். அவன் சிரித்து கொண்டே இருந்தான். முறைப்படி அந்த அரசு நடத்தில இந்த மகனை கொண்டு போய் கொடுத்தார்கள். ராஜாவுடைய ஜென்ம நாள் வந்தது, இவனை கொண்டு வந்து ஊருக்கு நடுவில் வைத்தார்கள். இவன் மேலே மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றினார்கள், மாலையை போட்டார்கள், அங்கே நடனம் களிப்பு நடந்தது. ராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தார். அந்த ராஜாவுடைய பழக்கம் என்னென்னா, வருடத்திற்கு ஒரு முறை அவருடைய பிறந்த நாளிலே ஒரு பையனை பலியிடுவது. அது எதற்குன்னா, அவருக்கு குழந்தை இல்லை. ஏதோ ஒரு முனிவர் சொல்லிட்டாரு, நீ குழந்தைகளை பலியிட்டனா உனக்கு குழந்தை கிடைக்கும். எத்தனையோ வருடங்களாக தவறுதலாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ராஜாவுடைய கண்ணை திறக்கிறது யார்? இன்றைக்கு இப்படி குருட்டாட்டம் முரட்டாட்டம் பிடித்தவர்கள் உண்டு. ஆனால் இந்த வாலிபன் அந்த ஊருக்கு நடுவில் வைக்கப்படுகிறான். சரியாக அவனுக்கு எல்லாம் செய்யப்பட்டு ஒரு நீண்ட வாளை எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலி வந்து அவன் கழுத்தை வெட்டுவதற்காக நிற்கிறான். ஆனால் அந்த சிறு தம்பி, வாலிப தம்பி, அதை பார்த்து சிரித்து கொண்டு சந்தோஷமாக நான் பார்க்கிறான். இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், எல்லாரையும் கையை காலை கட்டியிருப்போம், வாயை கட்டியிருப்போம், சில பேர் கண்ணெல்லாம் கட்டியிருப்போம், அவங்க துள்ளுவாங்க ஆடுவாங்க, ஆனால் இவன் சந்தோஷமாக இருக்கிறானே, இவன்ட்டு ஏதோ விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் சந்தோஷமாக சிரித்து கொண்டு அதை புன்முறுவலோடு வரவேற்றுவது போல இருக்கிறான். ராஜாவுக்கு சந்தேகப்பட்டு வாளை நிறுத்து, வெட்டாதே அவனை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரார். பிள்ளையாண்டான் மேல் கை போடாதேன்னு சொல்லி ஆபிரகாம் பலி செலுத்தும் பொழுது ஈசாக்கை காப்பாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாலிபன் இடத்துல அங்கே பணி செய்கிறத நாம் பார்க்குறோம். ராஜா கீழே வராரு, வந்து அந்த தம்பியை பார்த்து ஆச்சரியமாக கேட்குறாரு, நான் எத்தனையோ முறை பலி செலுத்திருக்கிறோம், எவ்வளவோ முரட்டாட்டமான இருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கிறாயே எப்படி? அவன் சொன்னான், நாங்கள் பக்கத்து நாட்டில் இருந்தோம், அந்த ராஜா எங்களை கவனிக்கலை, ஒரே பஞ்சம், குடிமக்களுக்கு தேவைகளை சந்திக்கலை, சிலைகள் வைப்பதும் தேவையற்ற காரியங்களை செய்வதும் பணங்களை விரயம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் நாங்கள் பக்கத்து ராஜாவாகி உம்மிடத்தில் வந்தோம், அவனாவது சில செய்தான், தேவையில்லாத செலவழித்தான், நீ இருக்கிற ஆட்கள் தலையை வாங்குற, ஆனால் என் ராஜாதி ராஜா இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயான்னு சொன்னானா. இந்த ராஜா அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து அவனை கட்டி பிடித்தாராம், அவனை கட்டி பிடித்து மகனே என்று கட்டி பிடித்தாராம். காரணம், அவருக்கு அத்தனை ஆண்டுகளாக குழந்தை இல்லாதனால பலி செலுத்தி வந்தார். அப்போ சொன்னாராம், எனக்கு குழந்தை வந்தாச்சு, எனக்கு பையன் கிடச்சிட்டான், இவன் தான் இளவரசர்ன்னு சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, பாடுகள் உபத்திரவங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் தலைக்கு கத்தி போல வரலாம், ஆனால் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அவனுடைய வாக்கு தத்தம். ஆகவே மலை போன்ற சூழ்நிலைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் வரலாம், ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் உங்களை மகிமையாய் உயர்த்துவார்.
அது இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம காணுவோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த திறந்த வாசலுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருக்கே மகிமைப்புகள் உண்டாவதாக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த நாளிலே எங்கள் மேல் மனதுருக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரிடம் சொல்லுவோம் ஆண்டவரே? என்னுடைய தேவைகளை யாரும் நம்ப மாட்டார்கள். என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த நாளிலே தேவைகளை சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டிலே பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபைகளை தாரும். நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டுமாக பிள்ளைகள் கல்வி ஸ்தாபனங்களுக்கு கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபைகளை ஞானத்தை பாதுகாப்பை தேவன் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் இல்லங்களிலே ஆண்டவரே ஆங்காங்கே புதிய கல்வியாண்டுக்குள் நுழைய முடியாத சூழ்நிலையிலே தாங்கள் எதிர்பார்க்கிற குரூப் கிடைக்கவில்லை என்று காத்திருக்கிற பிள்ளைகள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தத்தாமே வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். சங்கீதம் 24 மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற கர்த்தர் இந்த நாளிலே உடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீதிமான் விரும்புகிறது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னிறேன். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை விரும்புகிற காரியங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை கௌரவப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய மூத்த ஆண்டவரே உறுப்பினர்கள் விருத்தாப்பிய வயதில் இருக்கிற மக்களுக்காக வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களுக்கு வேண்டிய நல்ல பலன் கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடும். இந்த நாளிலே ஒரு சில திருச்சபையின் குடும்பங்கள் மக்கள் பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக வருகிறோம். அவளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை பலனை தீர்க்க ஆயுசை கொடுத்து வழி நடத்தும். மருத்துவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும். மிக விரைவிலே அவர்கள் பூரண சுகம் பெற்று வீடு திரும்ப கர்த்தர் தாமே உதவி செய்யும். இன்னும் அநேக தேவைகளோடு பொருளாதார தேவையிலே காத்திருக்கிற மக்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த செப்டம்பர் மாதத்திலே மீதியான துணிக்கைகளை எடுக்கத்தக்கதான கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். வடக்கே வைத்திராத என்றும் தெற்கே கொடு என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இன்னுமாக எங்களுடைய திருச்சபையின் அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகின்ற வாரத்திலிருந்து தொடர்ந்து எங்களுடைய ஆலய ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி ஆராதனைகள் ஒழுங்காய் ஆண்டவரையுடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய அன்புக்குரிய பேராயருக்காக ஜெபிக்கிறோம். பேராயர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். முதன்மை பணியாளர்கள் எங்களுடைய திருமண்டலத்தின் அனைத்து குருமார்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடந்த நாட்களிலே புதிதாய் ஆர்டினேஷன் பெற்ற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பாடியார்களை நீர் பலப்படுத்தி தேவைகளை சந்தித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இன்னுமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே ஆங்காங்கே தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக வருகிறோம். அவர்களையும் கர்த்தத்தாமே பலப்படுத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் ஆண்டவரே நிறைவிலே எங்களுக்கு வெற்றி என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய பாதத்துக்கு வருகிறோம். தொடர்ந்து நீர் உதவி செய்யும் வழி நடத்தும். ஆண்டவரே பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சமீபத்திலும் தூர இடத்திலும் தூர தேசத்திற்கு குடும்பத்தின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமணத்திற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக வருகிறோம். கடந்த நாட்களிலே வெற்றிகரமாக திருமணத்தை காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய இல்லங்களை கட்டி கொண்டிருக்கிற மக்களுக்காக வருகிறோம். தேவைகள் எல்லாம் சந்தித்து உரிய நேரத்திலே மங்கள பிரதிஷ்டை செய்ய உதவி செய்யும். ஆண்டவரே பலத்த கரத்தில் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே எனக்காக ஜெபிக்கவில்லை என்று யாராவது கவலையோடு இருப்பார்கள் என்றால் இயேசுவே அவர்களை மார்போடு அனைத்து அவர்களை முத்தமிடும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தத்தாமே உதவி செய்யும். ஆண்டவரே பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்னியோ ஐக்கியமும் அன்பான வழி நடத்தலும் நம் அனைவரோடும் அன்பு குடும்பத்தின் மக்களோடும் சமீபத்திலும் தூர இடத்திலும் தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமேன்.
Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.